பொள்ளாச்சி லேஅவுட் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜ், வயது 69. தள்ளுவண்டி வியாபாரியான இவர் கடந்த சில நாட்களாக தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டார். அவரை பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். வயிற்றை ஸ்கேன் செய்து பார்க்கையில் சிறு குடலில் சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்திருப்பது தெரியவந்தது. உயிருக்கு போராடிய நடராஜனுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முருகேசன் தலைமையில் மருத்துவக் குழு 2 மணி நேரம் சிறு குடலில் ஆபரேஷன் செய்தனர். ஓட்டை விழுந்த சிறு குடலில் 45 சென்டிமீட்டர் நீளம் வரை வெட்டி எடுத்தனர். அதற்கு பதிலாக சிறு குடலை இழுத்து பிடித்து ஒட்டி இணைப்பு கொடுத்தனர். ஆபரேஷனுக்கு பின் நடராஜன் வேகமாக குணமடைந்து வருகிறார். ஆபரேஷன் செய்த டாக்டர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. மிகவும் வயிற்று வலி அதிகமாக இருந்ததினால் தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு அவர்கள் கோயம்புத்தூருக்கு சென்றுள்ளார்கள். அங்கு அதிகமாக பணம் செலவாகும், 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதால் தங்களால் முடியாது என்று இன்னொரு மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கும் இந்த இருதய துடிப்பு அதிகமாக உள்ளதால் அந்த மருந்துகளை 2 நாள் நிறுத்திவிட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களுக்கு உடனடியாக குடலில் அடைப்பு ஏற்பட்டு துளை ஏற்பட்டதினால் உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது, இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலை என்று கூறியதால் அவர்கள் பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனையை நேற்று அணுகினார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் 2 மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பாக செய்யப்பட்டு இன்று நோயாளி நல்ல நிலையில் உள்ளார். இங்கே பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் அறுவை சிகிச்சை துறையில் இருப்பதால் அவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மயக்க மருந்து நிபுணர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்துள்ளனர். எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு வியாழக்கிழமை நைட்டு உட முடியாமல் போச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை நாங்கள் கேஎம்சிஹெச் கூட்டிகிட்டு போனோம். அங்கே எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. குடல் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான செலவு வந்து 3-10 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அது அப்படியே செலவு பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் உடனடியாக அங்கேருந்து வெளியே வந்துட்டு இங்கே பொள்ளாச்சி ஜிஹெச் வந்துட்டோம். இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு லீவ் நாள்னு கூட பார்க்காம முருகேசன் சார் டீமும் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த ஆப்ரேஷனை நல்ல முறையாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொள்ளாச்சி ஜிஹெச் எல்லா டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும், முருகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் ஒரு ப்ரைவேட்டை மூவ் பண்ணி அங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போனோம். ஆனால் அங்கே வந்து அங்கே பண்ண ரிஸ்க்குன்னு சொன்ன ஒரு விஷயத்த இங்கே சக்ஸஸ் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா இப்போ நல்லா இருக்கிறாரு, பேசுகிறாரு, நாங்கள் பேசினார்.